என்னது இந்த தியேட்டர் பார்க்கிங் மட்டும் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குமா? அட உண்மைதாங்க சொல்கிறேன், கோயம்புத்தூரில் இருக்கிற மிராஜ் சினிமாஸ்க்கு தாங்க நேற்று ஃபேமிலியோட போயிருந்தேன். கோயம்புத்தூர் சிட்டிலே இந்த தியேட்டர் கான்செப்ட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். உள்ளே போனால் கோல்டன் பேலஸ்குள்ளே போன மாதிரி இருக்கும். அம்மாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த தியேட்டரில் மொத்தம் 5 ஸ்க்ரீன் இருக்குது. உள்ளே போகிறவங்களுக்கு தியேட்டர் ஃபீலே இருக்காது, ஏதோ ஒரு மால்குள்ளே போன மாதிரி இருக்கும். வெயிட்டிங் ஏரியாவும் நீட்டாக சோஃபா போட்டு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம போனது போர் தொழில் படத்துக்கு, இது செகண்ட் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் டால்பி அட்மாஸ் ஸ்க்ரீன் தான். இந்த ஆடிட்டோரியமில் லாஸ்ட் ரோ மட்டும் ரிக்ளைனிங் சீட், இந்த பட்டன் அழுத்தினா கால் நீட்டி படுத்துக்கலாம்ல அந்த சீட் தான். படமும் கரெக்டாக சொன்ன டைமுக்கு போட்டாங்க. படமும் ஃபுல் ஃபோர்ஸாக எங்கேஜிங்காக போயிட்டு இருந்தது. இன்டர்வல்ல வேஃபல் ஹவுஸ் இருந்தோம். நாங்கள் என்னோட ஃபேவரட்டான சீஸ் பாப்கார்ன் தான் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு. தியேட்டரை விட பார்க்கிங் பெருசாக இருந்ததுனால வண்டி எடுக்கணும் கஷ்டமே படல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.